வணக்கம். சற்றுமுன் வெளியின காலை 6 மணி முக்கிய எச்சரிக்கைகள். 4/12/2021 இன்றைய சனிக்கிழமை காலை முக்கிய எச்சரிக்கைகள். தமிழக எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரம், பரிசோதனைக்கு பின்னரே அனுமதி. கர்நாடகத்தில் இருவருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிமுக உட்கட்சி தேர்தலுக்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. டிஎன் மற்றும் டிஆர்பி விரிவுரையாளர் தேர்வு வெளியான மிக முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த 1.5 வருடங்களாக பின்னர் தற்போதைய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் டிஆர்பி மற்றும் டிஎன் தேர்வுகள் புதிய எச்சரிக்கை ஒன்று, புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் பெற்ற ₹2,756 கோடி கடன் ரத்து, அரசாணை வெளியிட்ட தமிழக அரசு. மயக்கப்பொடியை தூவி பெண்களுக்கு திடீர் அதிர்ச்சி கொடுத்துள்ளது. மயக்கப்பொடியை தூவிய மர்ம நபர்கள், இளம் பெண்ணுக்கு நடந்த கொடுமை, போலீசார் விசாரணை. இளம் பெண்ணின் முகத்தில் மயக்கப்பொடியை தூவி மர்ம நபர்கள் தங்க நகையை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்துள்ளது. தமிழகத்தில் இன்று இடிமின கூட கனமழை பெய்யுமாம். தமிழகத்தில் இன்று மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இடிமினக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் 2 மாதங்களுக்கு பின்னர் தற்போது 30 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது, ஒருவர் உயிரிழப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பு, தற்போது அமைச்சர் நமச்சிவாயம் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியது ஜவாத் புயல், செல்லும் பாதை இதுதான், தப்பிக்குமா தமிழகம், கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. கடந்த சில வாரங்களாகவே தமிழ்நாடு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.